உண்மையான தொண்டர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இந்த திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்டங்களில் நிர்வாகிகளெல்லாம் சந்திக்கணும்னு சொல்லி நமது துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் செந்தமிழனும் நமது பொறியாளர் அணி செயலாளர் மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் கரிகாலன் என்று சொல்லுவாங்க. அதற்கான தேதி இன்றைக்கு 26/6/2022 அன்று மாலை ஞாயிற்றுக்கிழமை மாலை வைத்துக் கொள்ளலாம் என்று அன்றைக்கு முடிவு செய்திருந்தோம். அந்த இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி என்னென்னவோ நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் அரசியல் அரங்கத்தில் குறிப்பாக ஒரு காலத்தில் நாமெல்லாம் இருந்த இயக்கத்தில் நடந்து தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் இவர்களை பார்த்து முகம் சுளிக்கின்ற அளவிற்கு இதுவரை நாம் கேள்விப்படாத அளவிற்கு ஒரு கட்சியின் பொதுக்குழுவில் இத்தனை வார்த்தையால் சொல்ல முடியாத அளவு வாய் கூசுகின்ற அளவிற்கு நிகழ்ச்சிகள் நடந்ததை நாம் தொலைக்காட்சியிலே பார்த்த பொழுது உண்மையிலேயே நான் ஒரு அம்மாவின் தொண்டனாக நானும் அந்த இயக்கத்திலே அம்மா அவர்களால் பொருளாளர் வரை பதவியிலே இருந்தவன். அந்த இயக்கத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவன் என்ற முறையிலும் உண்மையிலேயே நான் மிகவும் வருத்தப்பட்டேன். அரசியலை எல்லாம் தாண்டி ஒரு கட்சியின் பொதுக்குழுவிலே என்னென்னலாம் வருங்காலத்தில் நடக்கக்கூடாதோ, என்னென்ன தவறுகளெல்லாம் கடந்த காலத்திலும் எங்குமே கேள்விப்படாத அளவுக்கு அங்கே நமது பங்காளிகளுக்குள் அப்படி ஒரு சண்டை சச்சரவு, எத்தனை தவறான நடவடிக்கைகள் அங்கே நடந்தது என்பது தொலைக்காட்சிகளிலே தமிழ்நாடு மாத்திரமல்ல இந்திய திருநாட்டிலே உள்ள அனைவரும் அனைத்து அரசியல் இயக்கங்களைச் சேர்ந்தவர்களும் அதை கண்டு முகம் சுளிக்கின்ற அளவுக்கு அன்றைக்கு நடந்த நிகழ்வுகள் உண்மையிலேயே நம்மை எல்லாம் வருத்தத்திற்கு ஆளாக்கியிருக்கிறது. நாம் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த போது கூட இன்றைக்கும் அங்கே இருக்கின்ற சில பேர் இன்றைக்கு வருத்தத்துடன் எனக்கு பல பேர் தொலைபேசியில் என்னை அழைத்த பொழுது நான் ஒரு சிலரை தவிர்க்க முடியாமல் பழைய நண்பர்களாயிற்று என்று அவர்களது தொலைபேசி அழைப்பை எல்லாம் நான் அன்றைக்கு அட்டன் செய்த பொழுது அவர்கள் சொன்னது, ஏதாவது செய்யுங்கள், எங்களது மானத்தை காப்பாற்றுங்கள், இங்கே பல நூறு கோடிகள் புரண்டு எல்லோரும் ஒரு அணியிலே சேர்ந்து இந்த இயக்கத்தையே அவர்கள் அளிக்கின்ற அளவுக்கு தவறான நடவடிக்கைகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒற்றை தலைமை இரட்டை தலைமை என்று தலையே இல்லாத இவர்கள் பதவி சுகத்திலே இருந்ததாலும் அம்மாவால் சட்டமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக ஆக்கப்பட்டவர்கள் அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு அந்த பதவிகளை தவறாக பயன்படுத்தி மக்களின் வரிப்பணத்திலே இன்றைக்கு கொளுத்து திரிபவர்கள் புரட்சி தலைவர் கண்ட இயக்கத்தில் அம்மா அவர்கள் 30 ஆண்டுகள் கட்டிக்காத்த இயக்கத்திலே
புரட்சி தலைவரும் அம்மா அவர்களும் வகித்த அந்த உயரிய பதவியிலே பல நூறு கோடிகளை செலவு செய்து அங்கே பொறுப்பிலே உள்ளவர்களை எல்லாம் விலைக்கு வாங்கி பதவிக்கு வர எப்படி அசுர ஆட்டம் போட்டார்கள். நல்ல வேளையாக நீதிமன்றம் தலையிட்டு அன்றைக்கு தடுத்தது. அதனால் அவர்கள் மேடையில் அவர்கள் எப்படி கோபமாக ஏதோ நம்ம திருச்செந்தூர் சூரசம்ஹாரத்தில் கேள்விப்பட்டிருப்போம், அந்த பத்மாசூரனா சினிமாவில எல்லாம் பார்த்துருப்போம், எப்படி ஒரு சூரன் அசுரன் எப்படி ஆக்ரோஷமாக கத்துவானோ அதுபோல் அங்கே ஒருவர் கத்தியது, அவருக்கு பின்னால் ஒரு கூட்டம் நின்று கொண்டு இன்னொருவரை விரட்டியது, இதையெல்லாம் பார்த்தோம். அவர்களிடம் அதுக்கு முன்பே சொன்னார்கள், நான் கூட தொலைக்காட்சி பேட்டிகளிலே சொன்னேன், ஏதாவது செய்து காப்பாற்றுங்கள் என்றார்கள். நான் இப்போ சொன்ன சிரிச்சுக்கிட்டேன், நான் என்ன கிருஷ்ண பரமாத்மாவா இதெல்லாம் தடுத்து நிறுத்த, இதெல்லாம் காலத்தின் கட்டாயம், தவறானவர்கள் கையிலே புரட்சி தலைவர் கண்ட இயக்கம், அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கம் மாட்டிக்கொண்டிருக்கிறது, புரட்சி தலைவர் கண்ட அந்த புனித சின்னம், எம்ஜிஆர் அவர்கள் சின்னம் எம்என் நம்பியார் கையிலும் பி எஸ் வீரப்பா கையிலும் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறது. எப்படியோ பல ஆயிரம் கோடி செலவு செய்து இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சியாக வந்துவிட்டார்கள். மக்களின் அந்த பலவீனத்தை பயன்படுத்தி, அதனால் இதற்கு மேல் யாராலும் காப்பாற்ற முடியாது. இது முடிந்து போன பிறகுதான், இதை வீழ்ந்த பிறகுதான் நாம் தூக்கி நிறுத்த முடியும். அங்கே பணத்திற்காக அலைகிற கும்பலின் கையில் அந்த இயக்கம், அம்மாவின் இயக்கம் இன்றைக்கு மாட்டிக்கொண்டிருக்கிறது. அதனால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, இதற்கு இயற்கை தானாகவே ஒரு தீர்வை கொடுக்கும். அதன் பிறகு அம்மாவின் உண்மையான தொண்டர்கள், இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே இருக்கின்ற தொண்டர்கள் நிச்சயம் வருங்காலத்திலே இதற்கு ஒரு தீர்வு காண்பார்கள் என்று சொன்னேன். இன்னும் சில பேர் என்று சொல்லுவாங்க, நீங்கள் வந்து அவசரப்பட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்க கூடாது. நான் அவசரமே படலை, உங்களுக்கு நல்லா தெரியும் நான் எவ்வளோ நிதானமானவன்னு, உங்களுக்கு தெரியும். நன்றாக யோசித்து எடுத்த முடிவுதான் அம்மாவின் கொள்கைகளையும் லட்சியங்களையும் தொடர்ந்து ஈடேற்றிட, தொடர்ந்து நிலைநாட்டிட, அம்மாவின் பெயரிலே இயக்கத்தை தொடங்க வேண்டும். அம்மாவின் திருவுருவம் என்றைக்கும் மறந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த கம்பீரமான உருவத்தை கொடியிலே வைத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை அன்றைக்கு தீர்மானித்தோம். உங்களுக்கெல்லாம் சொல்லணும்னா, ஆர்கே நகர் தேர்தல் நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும், பை எலெக்ஷன் டிசம்பர் 21ஆம் தேதி வாக்குப்பதிவு, அதுக்கு முன்னாடி 19ஆம் தேதி சாயங்காலம் 5 மணியோடு இந்த ஓட்டு கேட்குறதெல்லாம் முடிஞ்சு ஒரு நாள் கேப் இருந்துச்சு. அப்போ உட்காந்து ஆர்கே நகரில் அந்த பிரின்ஸ் பிளாஸா தான் அது, நம்ம என் அருமை நண்பன் மறைந்த வெற்றி அவர்களின் வீட்டில் நான் தங்கியிருந்த பொழுது, தெரியும் பழனிக்கு தெரியும், ஆனந்துக்கு தெரியும், செங்கந்தபுரம் தெரியும், எல்லாம் அங்கே வருவாங்களே எலெக்ஷன் அப்போ, வெற்றியோட வீடு அந்த ஃப்ளாட்டில் நான் இருந்து, அன்று நான் முழுவதும் எனக்கு ஓய்வு தானே, நான் ஓட்டு கேட்கவோ எதுக்கு வெளில போக முடியாது. அன்றைக்கு உருவானது தான் அந்த தேர்தலுக்கு முன்பே, ஓட்டுப்பதிவு நாளுக்கு முன்பே, டிசம்பர் 21க்கு முன்பே, டிசம்பர் 19 இரவு நான் எடுத்த முடிவு தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அடுத்த நாள் காலையில் வெற்றிக்கு ஃபோன் பண்ணி முத முதல்ல சொன்னேன், ஏன்னா அன்றைக்கி வெற்றி உங்களுக்கு தெரியும், இந்த நம்ம இந்த கூட்டம் இருக்க, அது என்ன கூட்டம்னே சொல்கிறதுக்கு இப்போ வாய் கூசுது, பணத்துக்காக அலைகிற கூட்டமாக, எலும்பு துண்டுக்காக அலைகிற கூட்டமாக, ஆக ஒரு காட்டுப்புராட்டி கூட்டம்னு வேணால் சொல்லலாம். அந்த கூட்டம் அன்றைக்கி ஒரு நோட்டீஸ் போட்டாங்க, அம்மாவுடைய மறைவுக்கு காரணம் சின்னம்மா இவங்க குடும்பம்னு சொல்லி. அன்னைக்கு வெற்றி ஒரு வீடியோ ஆதாரத்தை வெளியிட்டதுனால காவல்துறையை வைத்து கைது செய்ததுனால அவர்
நீங்கள் அவர் வெளில வரதுருந்தார், நான் தான் வெளில வராதிங்க, உடம்பு சரியில்லை, நீங்கள் வெளியில் போயிருங்கன்னு சொல்லி வெளில போயிருந்தார். அன்றைக்கு முத காலம்பரம் ஃபோன் பண்ணி அவருக்கு தான் சொன்னேன், வெற்றியிடம் தான் சொன்னேன், வெற்றியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்ங்கிற பேர் என் மனசில் தோன்றியிருக்கு, எப்படி இருக்குன்னு கேட்டேன். அண்ணா அதையே நம்ம பதிவு செய்வோம்னு சொன்னார் அவர். அப்புறம் எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட வக்கீல் ராஜா சுந்தர்பாடன் வந்து என்கிட்ட பேசியிருந்தார், அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் தான் போய் வெற்றி அந்த சீடியை விட்டாருன்னு நினைக்கிறேன். நீ அன்னைக்கு தானே அவர் அந்த வீடியோவை விட்டார். ஏன்னா என்கிட்ட என்ன பார்க்க வரேன்னு சொல்லிட்டு அவர் போய் எங்கே வீடியோவை ரிலீஸ் பண்ணிட்டார். அது கூட நான் சொல்லி தான் விட்டேன்னாங்க, அதாவது வேறு கதை. அம்மாவுடைய மரணத்தில் மறைவில் எந்தவித சந்தேகமும் இல்லைன்னு இப்போ இந்த ஆணையமாக முடிச்சு வைக்க போகுது. அதான் உண்மை. அப்போ உள்ள டாக்டர்ஸு, அப்போ இருந்த ஆஃபீஸர்ஸு, ஏ நம்ம அண்ணன் பன்னீர்செல்வம் என்ன சொன்னார், எனக்கு சந்தேகம் இல்லை, அப்படி ஒரு என்ன மக்கள் மனதில் இருக்குது அதுக்காக அதை வேணும்னு அவர் கேட்டார். அண்ணன் பழனிசாமி இதாக சாக்குன்னு அவங்க அப்பா விட்டு சொத்து மாதிரி அரசு ஆணையத்தை அனுப்பிச்சு அது மக்கள் வரிப்பட தான் வேஸ்ட் ஆகுது. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, என்ன நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் வெளியில் போயிட்டு ஒரு கட்சியை காப்பாற்ற முடியாதுன்னு. அப்படி சொல்ல இது காப்பாற்றவே முடியாது, ஏன்னா தலைமையில் ஆட்சி நடந்துச்சு, 4 வருஷம் ஆட்சி நடக்கணும் சம்பாதிக்கிறதுக்காக இவங்கெல்லாம் ஒற்றுமை இருந்தாங்க. இப்போ மறுபடியும் 5 வருஷம் கழிச்சு சம்பாதிக்கலாம், இவங்க சண்டை போட்டுக்கிறதே அந்த ரெட்டையில் இருந்தால் மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கலாம், மக்கள் அதெல்லாம் விழிச்சிக்கிட்டாங்க. அது அம்மாவிட்டையும் புரட்சி தலைவர்கிட்டையும் இருந்த சின்னம் இன்றைக்கு தீயவர்கள் கையில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும், பட்டி தொட்டி பாமரம் குப்பை சுப்பை எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிட்டேன். எல்லாருக்கும் 25 லட்சத்துலேருந்து 5 கோடி வரைக்கும் ஏலம் போயிருக்காங்க. அதான பாவம் பன்னீர்செல்வம் தானே, அதான் கொடுக்க முடியல போல இருக்கு, அதனால பாவம் அவர் வயதிலேயும் தனியாக நடைய கட்டிட்டாங்க. இதில் இந்த மதுரையில் சொன்னால ஒரு முன்னாள் அமைச்சர் அவர் சொல்கிறார், டிடி உதினர்களோட ரகசியமாக உறவு வச்சிருந்தார். என்ன நான் வேணால் ஓப்பனாக பார்க்குறாள் தானே, பன்னீர்செல்வம் நானும் பக ஓப்பனாக பார்க்க போகிறேன், ரகசியமாக சந்திக்கிறோம். நேரம் இதுக்கு தான் பேர் சொல்லுவாங்களே, அது நேரம்னு. அந்த நேரங்கிறத இவங்களை பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அடுத்தது நேரம், அப்படியே ஏற முடியாதுல, இப்போ இறங்குற நேரம் வந்துட்டு. லக்கி முருகன் பாவம் 10 நாளாக சுற்றி தூக்கம் இல்லாமல் பேசினார், ஒரு வார்த்தை சொல்லிட்டார், அந்த கயவர்களெல்லாம் நீக்கிட்டு நம்ம போய் ஆகணும். நம்ம அதே அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மக்களின் நன்மதிப்பை பெற்று அம்மாவின் உண்மையான ஆட்சியை தமிழ்நாட்டிலே உருவாக்குவதற்கு இந்த இயக்கம் வளர வேண்டும். யாரோ அடுத்த வீட்டில் கழகம், அவங்க வீட்டில் போய் அதில் போய் போடுற ஆள் கிடையாது, இன்னொரு வீடு எரியிற வீட்டில் நெருப்பு கிடக்கிற ஆள் கிடையாது. டிடிவி தினகரன் அவர்களுக்காக வருத்தப்படுகிறோம். அவர்கள் வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சொன்ன வீழ்ச்சியை நோக்கி, பாதாளத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. மீண்டும் மக்கள் மனதை அவர்கள் நம்பிக்கை பெற்று அம்மாவின் உண்மையான ஆட்சியை தமிழ்நாட்டில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தால் தான் உருவாக்க முடியும் என்பதை உணரச் செய்து அம்மாவின் ஆட்சியை உருவாக்குவோம். அதுக்கப்புறம் அது எப்படி என்ன ஃபார்மில் கிடைக்கும் அதை எடுத்து சரி பண்ணுவோம், ஏன்னா அம்மாவுடைய கட்சியை நம்ம விட்டுற முடியாது. அப்போ தான் பண்ணணுமே தவிர அதுக்கிட்ட போகிற வேலையை நம்ம கூடாது. நாம் உண்மையான வீரர்கள். இந்த ராஜதந்திரனுங்க பேரில் சில பேர் சொல்கிறாங்களே, இதே மாதிரி நம்பிக்கை துரோகம், சூழ்ச்சி, நயவஞ்சகம் இதெல்லாம் செய்கிற நரிக்கூட்டம் அல்ல நாம். நாம் அனைவரும் அம்மா என்கிற சிங்கத்தின் பிள்ளைகள். அதை நான் வச்சுங்க, என்றைக்கும் நமது தன்மையில் நம்ம மாற்றம் இருக்கக்கூடாது. யாராவது ஒரு சில பேர் இருக்கலாம், எப்படியாவது போய் அண்ணன்ட்ட சொல்லி அதை முடிச்சு, அந்த வேலையே கிடையாது. மக்கள் மன்றத்தில் நீங்கள் எல்லாம் நாம் எல்லாம் போராடி வெற்றி பெற்ற பிறகுதான் அந்த இயக்கம் என்ன நிலைமையில் இருந்தாலும் அதை மீட்டெடுப்போமே தவிர, இன்றைக்கும் சொல்கிறேன், ஒரு சிலர் போகிற நயவஞ்சமாக சூழ்ச்சி செய்து எதையிலும் அடுத்த வீட்டில் பிரச்சனையப்போ அதில் போய் அந்த வீடை அபகரிக்கிறவன் நான் அல்ல, அது உங்களுக்கு தெரியும். அதனால தான் 5-4 ஆண்டுகளுக்கு முன்பே முடிவெடுத்தேன், இன்றைக்கு அது நயவஞ்சகர்கள் கூட்டம் அயோக்கியர்களின் புகலிடமாக ஆகிவிட்டது. அங்கே பணம் தான் பிரதானம், பணத்திற்காக குடும்பத்தை கூட இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், கட்டியிருக்கின்ற மனைவி கூட எனது மனைவி இல்லை என்று சொல்லுவார்கள் பணம் கொடுத்தீங்கன்னா.
பிள்ளையை கூட என் பிள்ளை இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ளவங்க தான் இருக்காங்க. நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தைகளை சொல்கிறேன்னு நினைக்காங்க, உண்மையா இல்லையா? ஒருவேளை ஒரு ஆள் இங்கே உட்காந்துட்டு இருக்க 5 கோடியோ கொடுக்குறா, நாங்கள் போனீங்கன்னா நீ என்ன மனுஷனா? நீ உனக்கு வேல்யூ முதல்ல 5 கோடி ஒருத்தா காசு இருக்கு. எல்லாம் மக்கள் வரி போன என்ன சில எடப்பாடி பழனிசாமி ஊரில் சொத்தை விற்று கொண்டு வந்ததா 100 கோடி? நான் சொல்கிறது 1000 கோடிங்கிறாங்க, 1000 கோடி எனக்கு தெரிஞ்சு 100 கோடி செலவு பண்ணி ஒன்றும் நடக்கலைன்னா நீ பழனிசாமி அந்த ஆட்டத்தை பார்த்திக்கலாங்க. பாவங்க இந்த பெஞ்சமின்னு எனக்கு தெரிஞ்சா இதெல்லாம் வீரர் கூட்டம். இப்போ அவர் வந்து என்னை பார்த்து அந்த போங்கன்னு சொன்னால் வெள்ளப்படுவார், கரெக்டா இல்லையா? என்ன சுரேஷ், என்னதான் தலைவராக இருந்தாலும் தன்மானத்தோடு இருக்கிறவங்க தான் என் கூட இருக்க முடியும். இதே மாதிரி சாரி பெஞ்சமினுடைய நான் சொல்கிறது, ஏன்னா எனக்கு அவர் மேலே ஒரு நல்ல பிரியம் இருந்துச்சு. ஆனால் நேற்று பார்த்தேன் பாருங்கள், இப்படியெல்லாம் நீ பதவி மாவட்ட பதவி வேணுமா? அதனால தான் ஒன்று மக்கள் தோக்கடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அசிங்கமாக இல்லை, நம்மளுக்கே கூச்சமாக இருந்துச்சு. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் அங்கே போயிட்டு அப்படியே பயந்து போய் நம்ம கத்தியை காட்டி போறேன்னா பயப்படுவாங்களே, என்ன பண்ணிடுவார் அவர்? சும்மா உங்கள் மாதிரி என்ன ஆள் தான் அவர், ஏதோ நேரம் அந்த நேரம்லாம் முடிவுக்கு வந்துடும். இவரை பெரிய ராஜதந்திரின்னு சொல்கிறாங்க, ராஜதந்திரி பண்ண வேலையெல்லாம் எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து பேச வைக்கிறாங்க. நான் தான் சொன்னேன் ஊடகத்தில் இவங்க ஏஜெண்ட்டுகள் நிறைய பேர் வந்து இவர் அம்மாவோடையும் தலைவரோடையும் கம்பேர் பண்ணி பேசினா நடக்குமா? ஏன்னா அம்மாவும் தலைவரும் பொதுக்குழுவில் எல்லாருக்கும் மூட்டை மூட்டையாக பணத்தை கொடுத்தா பொதுச்செயலானாங்க. எந்த பொதுச்செயலாளர் பதவி அம்மாவுக்காக வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த பதவிக்கு வருது. அவன் ஜூலை 11 வந்தாலும் சரி அதோட முடிஞ்சு போச்சு அது கதை. அவங்க ரெட்டை இலை இன்றைக்கு வீரப்பா கையில் எம்என் நம்பியார் கையில் இருக்குங்கிறது மக்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிட்டு. அந்த கட்சியில் உள்ளவங்களும் உண்மையான தொண்டர்கள் என்னமோ அங்கே தங்குவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் நம்ப மாட்டேன். உண்மையான தொண்டர்கள் அங்கே இருக்க மாட்டார்கள். இங்கே ஒரு சில பேர் பார்லிமெண்ட்டில் ஜெயிக்கலை, அசம்பிளியில் ஜெயிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு அங்கே போனவங்கெல்லாம் இன்றைக்கி சந்தியில் நின்றுட்டுருக்காங்க, உங்களுக்கு தெரியும். தன்மானம் சுயமரியாதை ஒருத்தருடைய கௌரவம் பாதிக்கப்பட்டு உங்களுக்கு பதவி பணம் முக்கியமா? என்ன தம்பி பதவி பணம் முக்கியமா உங்களுக்கு? அதே மாதிரி ஒரு இயக்கம் தான் இது. பெரியார் பெரியார் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா வழியிலே இயங்குகின்ற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் இருந்து செயல்பட்டு நமக்கு பணி அதிகமாக இருக்கிறது. நாம் சிறப்பாக செயல்பட்டு அம்மாவின் ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டிலே உண்மையான ஆட்சியை உருவாக்க வேண்டும். ஏதோ இவங்க மாதிரி கமிஷன் வாங்கிறதுக்கு இல்லை, அம்மாவுடைய விட்டு சென்ற திட்டங்களை எல்லாம் நீங்கள் மீண்டும் நிறைவேற்றிட. நீங்கள் தாலிக்கு தங்க திட்டமாக இருக்கட்டும், அம்மா வந்து கொண்டு வந்த அனைத்து திட்டங்களும், இந்த ஏழை எளிய மக்கள் தொழிலாளர்கள் வயதானவர்களுக்கெல்லாம் பயன்பட்ட அம்மா உணவகங்கள் போகிற எல்லா திட்டங்களையும் இந்த ஆட்சி கிடப்பில் போட்டுட்டு மீண்டும் அம்மாவின் புகழை ஓங்கி பிடித்திட, அம்மாவின் தொண்டர்கள் நாம் என்பதை உலகுக்கு உணர்த்திட, அம்மாவின் ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டிலே உருவாக்கிட நீங்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட்டால் நிச்சயம் அது நம்மால் முடியும். அதை செய்து முடிக்கின்ற தகுதியும் திறமையும் நம்மிடம் இருக்கிறது. இங்கே உள்ளவர்கள் விலை போகாத கூட்டம் இன்றைக்கு நம்மளோடு இருக்கின்றது. பார்லிமெண்ட்டில் தோற்றோம், சட்டமன்றத்தில் தோற்றோம், இருந்தாலும் இந்த நகர்ப்புற உள்ளாட்சியில் எத்தனை பேர் போட்டியிட்டு இன்றைக்கு வெற்றி பெற்றீங்க. சென்னை மாநகராட்சியிலே நம்ம என் சகோதரன் கிரி ஒரு மாமன்ற உறுப்பினராக இன்றைக்கு போய் அமர்ந்திருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். நமது இயக்கம் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட இயக்கம். ஏதோ சில பேர் இந்த வீடியோவில் போடுவாங்க, வாட்ஸ்அப்பில் போடுவாங்க, அது ஒரு இனத்துக்கு எதிராக நடந்துச்சு, அதெல்லாம் கிடையாது. துரோகம் துரோகம்தான், அதை எதிர்த்து நம்ம 4 வருஷத்துடைய போராட ஆரம்பிச்சிட்டோம். 5 வருஷத்துடைய 2017 போராட ஆரம்பிச்சிட்டோம். 5 வருடம் நிறைவு பெறுகிறது. வருங்காலத்தில் இந்த துரோகங்களை வென்றெடுத்து தமிழ்நாட்டில் தீய சக்தியாக இருக்கிற திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு உம்மிடம் இருக்கிறது. அதை நான் செய்யணும்.
நிச்சய செய்வீங்கிற நம்பிக்கையில் நான் தொடர்ந்து பம்பரமாக சுற்றி கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் அந்தந்த பகுதியில் வீடு வீடாக சென்று நமது வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்தை நீங்கள் எல்லோரிடத்திலும் கொண்டு சேர்க்க வேண்டும். டிடிவியின் சின்னம் குக்கர் சின்னம் என்பதை நீங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. அதுபோல நமது அம்மாவின் கம்பீரமான அந்த உருவமுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கொடி கழக கொடி இல்லாத தெருவே இல்லை என்கிற அளவிற்கு நீங்கள் நமது கட்சி கூடிய எல்லா பகுதியிலும் ஏற்றிட வேண்டும். நீங்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள். அம்மாவின் கொள்கைகளையும் லட்சியங்களையும் தொடர்ந்து நிலைநாட்டிட நீங்கள் செயல்பட வேண்டும். அம்மாவின் உண்மையான ஆட்சியை தமிழ்நாட்டிலே கொண்டு வர நீங்கள் உழைத்திட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற எனது அருமை சகோதரர் செந்தமிழன் அவர்களுக்கும், செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு கரிகாலன் அவர்களுக்கும், வரவேற்புரையாற்றிய திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் லக்கி முருகன் அவர்களுக்கும், திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் வேதாச்சலம் அவர்களுக்கும், திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் சங்கர் ராஜா அவர்களுக்கும், கழக அமைப்பு செயலாளர் எனது அருமை சகோதரர் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கும், மீனவணி செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் அவர்களுக்கும், அமைப்பு சாரா ஓட்டுநரின் செயலாளர் திரு குட்வில் குமார் அவர்களுக்கும், துணைச் செயலாளர் திரு பி ஆர் சாமி அவர்களுக்கும், எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் திரு இ கோணேஸ்வரன் அவர்களுக்கும், மாநில பாசறை பொருளாளர் நவீன்குமார் அவர்களுக்கும், தகவல் தொழில்நுட்பு துணைச் செயலாளர் ஹரீஷ் அவர்களுக்கும், அதுபோல இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற நமது மாற்றுத்திறனாளிகள் அணியின் செயலாளர் அருமை சகோதரர் தினகரன் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற பகுதி கழக செயலாளர்கள் மற்றும் பகுதி கழக நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்கள், ஒன்றிய கழக நிர்வாகிகள், நகர்கழக நிர்வாகிகள், நகர்கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், பேரூர் கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் மற்றும் பிற அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், அம்மாவின் உண்மையான தொண்டர்களாகிய செயல் வீரர்கள் வீராங்கனைகள் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே நன்றி உரையாற்ற இருக்கின்ற எனது அருமை சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏழுமலை அவர்களுக்கும் எனது நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.